Hi friends, this is Vignesh from Tamilscope360. In this video, we will talk about the Pandavas. So, that's how we will talk about this video. So, let's talk about the video. So, the Pandavas, Pandu, Kundi, Manavir, Palamandari. So, let's talk about the first thing. So, பாண்டு வந்து பாத்தீங்கன்னா வேட்டை ரொம்ப பிடிக்கும். சோ அதனால பாத்தீங்கன்னா அஸ்தினபுரத்துல அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கவே மாட்டான். சோ வந்து பாத்தீங்கன்னா காணவத்துக்கு போய் வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடுறது இதெல்லாம் வழக்கமா வச்சுட்டு இருந்தாங்க. சோ பாண்டுங்கிறவங்க சோ திருதராஷ்டிரம் வந்து பாத்தீங்கன்னா பாண்டு மேல ரொம்பவே பாசமான ஒரு அண்ணனா வந்து இருந்துட்டு இருந்தாங்க. சோ பாண்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்த மூலியமா பாத்தீங்கன்னா பாண்டுக்கு அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. ஒரு உணவா இருந்தாலும் சரி, ஒரு படுக்கையா இருந்தாலும் சரி, அதே பத்தியா ஒரு வாகனம் எதா இருந்தாலும் சரி பாத்தீங்கன்னா. சோ உடனே உடனே பாத்தீங்கன்னா தம்பிக்கு எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாதுங்கிறதா. சோ அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கிறாரு. சோ அதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வந்து பாத்தீங்கன்னா திருதராஷ்டிரம் வந்து அங்க இருந்து பாத்தீங்கன்னா சோ அவங்களுக்கு பாண்டுவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு எந்த ஒரு கேப்புமே இல்லாம சென்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ பாண்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். சோ ஒரு டைம்ல என்ன பண்றாரு பாண்டு வந்து ஒரு மான் வந்து குறி வச்சு சோ வேட்டையாடுறதுக்காண்டி குறி வைக்கிறாரு. பட் ஆனா அந்த பாத்தீங்கன்னா அந்த மான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மான் வந்து பாத்தீங்கன்னா புணர்ந்துகிட்டு இருக்காது. ஒரு செக்ஷுவல் விஷயங்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்குது. சோ அது பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முனிவர். சோ அந்த முனிவர் வந்து பாத்தீங்கன்னா மான் வேடத்துல வந்து தன்னோட மனைவி கூட வந்து பாத்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துட்டு இருப்பாரு. சோ இந்த விஷயம் தெரியாத பாண்டு என்ன பண்ணுவாரு, மான் தானே நினைச்சு கொஞ்சம் அசால்ட்டா இருந்தா நம்ம வந்து பாத்தீங்கன்னா விட்டுவாரு. சோ விட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த முனிவர் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிடுவாரு. சோ இறந்து போறதுக்கு முன்னாடி வந்து பாண்டுவுக்கு ஒரு சாபம் விடுவாரு. பாண்டு நீ வந்து எவ்வளவு பெரிய உயர் குலத்துல பாத்தீங்கன்னா பிறந்திருக்க, நீ எப்படி இருந்திருக்கணும், நீ வந்து மிக சிறந்த ஒரு வீரன், நான் உனக்கு இல்லலாம் சொல்ல. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய அலட்சியம், அதாவது உனக்கு ரொம்ப அலட்சியம் வந்துருச்சு, நீ வந்து பெரிய வீரன் அப்படிங்கிற ஒரு அலட்சியம் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு உனக்கு. சோ அதனால நான் உனக்கு இந்த பாத்தீங்கன்னா சாபம் வரேன். எப்படி வந்து நான் என் மனைவி கூட வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு உறவு வைக்கும் போது நான் வந்து இறந்து போறணும். சோ அதே மாதிரி நீ உன்னுடைய மனைவிகள் கூட உறவு வச்சுக்கிட்டீங்கன்னா நீ இறந்து போயிருவ அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபம் விட்டு அந்த கந்தம முனி அப்படிங்கிற அந்த முனி வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிடுவாங்க. அவங்க இறந்து போன கொஞ்சம் நொடியிலேயே அவங்களுடைய மனைவியும் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பாண்டுவுக்கு ரொம்ப பெரிய வந்து பாத்தீங்கன்னா மனசு கஷ்டமா போயிடுச்சு. சோ அதனால பாண்டு என்ன பண்றாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா கானகத்துக்கு போயிடாரு. அதாவது ராஜ்யம் எல்லாம் தொடர்ந்து தான் எல்லா நகைகள் எல்லாமே கூட சாதாரண ஒரு பிச்சைக்காரங்க அப்படின்னு தான் இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு சப்போர்ட்டும் எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா பாண்டு தேர்ந்தெடுக்கிறாரு. தன்னோட மனைவி கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் காந்தாரி அண்ணி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சம் அடைஞ்சிருக்கேன், ஸோ அவங்க உங்களை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த இரு மனைவிகளும் அதை பற்றி ஏற்றுக்க மாட்டாங்க. நாங்கள் வாழ்கிற வரைக்கும் உங்க கூட தான் வாழும், செத்தாலும் உங்கள் கூட தான் சாப்பிடும் அப்படிங்கிற சொல்லி ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துறவர வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிறாங்க. சரி ஓகே, இப்படி தான் உங்களோட துறவர வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது பாண்டு அப்படிங்கிறவருக்கு. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் அளவு ரொம்ப நல்லவர். ஒரு சின்ன தப்பால் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட துறவர வாழ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி ஓகேவா, இந்த பக்கம் திருதராஷ்டிரம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டையும் பார்த்தீங்கன்னா வாழ ஆரம்பிச்சிட்டு ஒரு பக்கம். ஓகேவா, இப்படி திருதராஷ்டிரம் ஒரு பக்கம் போயிடுச்சு. இப்போ நம்ம பாண்டுக்கு வருவோம். ஸோ பாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ ஒரு முனிவர்கள் எல்லாம் வராங்க, வந்து பாண்டு சொல்கிறாங்க நம்மளாம் பிரம்மலோகத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பாண்டு நீ வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஒரு ஒப்புக்கு கேட்குற மாதிரி கேட்குறாங்க. ஸோ பிரம்மலோகத்துக்கு வரணும்னா அது பார்த்தீங்கன்னா அப்போது புத்திர பாக்கியம் இருந்தால் தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த முனிவர்கள்ட்ட சொல்லுவாங்க, பாண்டு சொல்லுவார் எனக்கு தான் பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம்லாம் இல்லையே, என்னால் வர முடியாது அப்படிங்கிற சொல்லுவாங்க. பாண்டு உனக்கு அப்படிலாம் கிடையாது, உனக்கு புத்திர பாக்கியம் வந்து இருக்குது, நீ வந்து இன்னும் நல்லா ஆலோசனை பண்ணிப்பாரு, என்னோட ஞான திருஷ்டிக்கால் பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. அதனால நீ குழந்தைகள்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் விட்டு நீ வேணா லோகத்துக்கு அதாவது சொர்க்க பூமிக்கு வந்து வாங்க அப்படிங்கிற சொல்றது வச்சு அவங்க எல்லாமே இந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. ஓகேவா, இந்த விஷயம் பாண்டு வந்து யோசிக்கிட்டே இருக்கான், நமக்கு தான் குழந்தை பாக்கியமே கிடையாது, அப்புறம் எப்படி நமக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாண்டு ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. ஸோ யோசிச்ச உடனே அவரோட மனைவி கிட்ட போய் வந்து கேட்கறாங்க. ஸோ குந்தி கிட்ட போய் கேட்கறாங்க, குந்தி இந்த மாதிரி விஷயங்கள் முனிவர் சொல்றாங்க, எப்படி வாய்ப்பு இருக்குது நம்ம ரெண்டு பேர் ஏதாச்சும் செக்ஷுவல் விஷயங்கள் எல்லாம் பண்ணால் தான் குழந்தை பிறக்கும், பட் ஆனால் நம்மளால பண்ண முடியாது அப்படிங்கிற சொன்னோன்னே குந்தி யோசிச்சுக்கிட்டு அந்த விஷயத்த சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரி ஏனே இந்த மாதிரி வந்து துர்வாச முனிவர் எனக்கு வரம் கொடுத்துருக்காரு, அதாவது நான் எந்த தேவனை விரும்பி அந்த மந்திரத்தை வந்து நான் சொல்கிறேனோ ஸோ அந்த தேவரோட ஒரு அம்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரம் கொடுத்துருந்தோடனே பாண்டுவுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அப்பா நமக்கு குழந்தை பிறக்க அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாயிடுறான். அப்போ பாண்டு வந்து சொல்கிறாங்க, குந்திக்கு பார்த்து சொல்கிறாங்க, எல்லாத்துக்குமே மூல ஆதாரமுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யமதர்மர் தான். ஒரு உயிரை எடுக்கிறதுக்கும் ஒரு உயிரை காக்கிறதுக்கும் அவர் தான் ஒரு மூல முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. ஸோ அதனால் நீ யமனை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்திரத்தை உச்சரி அப்படிங்கிற மாதிரி பாண்டு சொல்கிறாரு. ஸோ யமனை நோக்கி உச்சரிக்கிறாங்க. உச்சரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா யுதிஷ்டிரன் அப்படிங்கிற ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கிறாங்க. ஸோ தர்மத்தில் இவனை மிஞ்சி யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க முடியாது, அதாவது தர்ம சாஸ்திரங்கள் வேதங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இவரை மிஞ்சி ஒருத்தர் யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பிறந்துடுறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காந்தாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலிங் வந்துருச்சு, என்னடா நம்மளோட வயசுல கம்மி, ஸோ அவள் வந்து குழந்தை பெற்றுட்டா நம்மளால பிக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா காந்தாரிக்கு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல காந்தாரி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. என்னன்னா தன்னோட வயிற்றுல இருந்த அந்த குழந்தை ஏதாவது குழந்தை வந்துட்டான் அது பிறக்கிற ஸ்டேஜ், ஸோ அந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கல் எடுத்து வயிற்றுல வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கி அடிச்சுக்குவாங்க. ஸோ வியாசர் அந்த இடத்துல வந்து தோன்றுவாரு, காந்தாரி நீ ரொம்ப பெரிய ஒரு தப்பு பண்ணிட்ட, என்ன தப்புன்னா
உனக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா அகிலத்திலே சிறந்த ஒரு வீரனா இருந்திருப்பான். பட் ஆனா நீ பண்ண தப்பால பார்த்தீங்கன்னா அது 100 குழந்தைகளாவது பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு யாரு வியாசர் சொல்லுவார். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா காந்தாஜி ரொம்ப ஃபீல் ஆயிடுறான். ஏன்னா வியாசர் கிட்ட வாங்கின விஷயமே வரமே அது அதாவது பார்த்தீங்கன்னா தனக்கு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை உலகத்திலே சிறந்த ஒரு வீரனா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரம் தான். பட் ஆனா அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா காந்தாரி செதைச்சிட்டான். ஸோ அதனால என்ன பண்ணுறாரு வியாசர் அப்படின்னா அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் அந்த பிண்டத்தை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை 100 பாத்திரத்தில் இட்டு வைக்கிறாரு. ஸோ 100 பாத்திரம் இட்டு வச்சோம்னு வந்து பார்த்தீங்கன்னா காந்தாரிக்கு பெண் குழந்தை மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஆசை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிண்டத்தை வந்து அதுலேயும் பிரித்து எடுத்து ஒரு பெண் குழந்தையாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் வைக்கிறாரு. ஸோ இதை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பீமன் பிறக்கிறதுக்கு முதல் நாளுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா துரியோதனன் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசம் சொல்கிறாங்க. பீமன் எப்படி பறக்கிறான்னு வந்து பார்த்தீங்கன்னா வாயுவை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா குந்தி மந்திரம் சொல்லுவாங்க. ஸோ பீமன் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கிறான். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துரியோதனன் பிறந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைகளும் பிறக்கிறாங்க. அடுத்து பெண் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பிறந்துறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் பிறக்கிறாங்க. அதுக்கு அடுத்து நகுலன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சகாதேவன். ஸோ இந்த மாதிரியான 5 பாண்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கிறாங்க. ஸோ பாண்டவர்களோட பிறப்புங்கிறது இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நடந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாந்தேரிக்கு எப்படி இந்த மந்திரங்கள்லாம் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா குந்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை பார்க்குறாங்க. ஸோ பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஃபீலிங் என்னது குந்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க, நம்மளால பெற்றுக்க முடியல அப்படிங்கிற ஃபீல் இருந்துச்சு. ஸோ இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா குந்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா நகுலன் சகாதேவன் அப்படிங்கிற ரெண்டு பசங்க வந்து பார்த்தீங்கன்னா பெற்றெடுக்கிறாங்க இந்த மாந்தேரி அப்படிங்கிறவங்க. சரி ஓகே ஆஃபர்ஸா பாண்டவர்கள் எப்படி பிறந்தாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவர்கள் எப்படி பிறந்தாங்க. ஸோ அதை பற்றி சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க முடிச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த காந்தாரி அப்படிங்கிற அந்த பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தன்னோட கருவை அந்த கல்லை வச்சு குத்தாமல் இருந்தாலும் ஸோ அகிலத்திலே சிறந்த ஒரு வீரனாக வந்து பார்த்தீங்கன்னா துரியோதனன் ஒருவன் மட்டும்தான் இருந்திருப்பான், மிக சிறந்த ஒரு நல்லவனாக இருந்திருப்பான். பட் ஆனால் காந்தாரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவசர குறுக்கியாக வந்து பார்த்தீங்கன்னா குந்தி குழந்தை பெற்றாலே நம்மளும் குழந்தை பெக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த கருவை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சிதைச்சிட்டாங்க. ஸோ அதனால விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சல் நடந்துச்சு. இது நம்மளோட வாழ்க்கையும் இதுதான். ஸோ யாரோ ஒருத்தங்க எங்கேயோ ஒரு மூலையில் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஸோ அந்த வெற்றி நமக்கு உடனே கிடைக்கணும்னு நினைச்சதா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு முட்டால் தரும். ஒருத்தர் 10 வயசில் ஜெயிக்கிறான்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசில் கூட வந்து ஜெயிக்கலாம். ஸோ அந்த வெற்றிக்காக நம்ம போராடணும். ஸோ அந்த போராட்டம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும். ஸோ காந்தாரி அவசரப்பட்ட மாதிரி நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் அவசரப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் போல வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ பண்ணி நீங்கள் அனுப்பிச்சாலும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணது ட்ரை பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹவ் கிரேட் டே. பை பை. வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த கமெண்ட்டுக்கு முடிச்சளவுக்கு அதிகப்படியாக லைக்ஸ் வருதோ ஸோ அந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லோரும் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சு ஸோ அதாவது அப்லோட் பண்ணது ட்ரை பண்ணுவோம். நிறைய பேர் நினைப்பாங்க இங்கேயும் இந்த இடத்த காப்பி அடிக்கிற மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஸோ அப்படிலாம் இல்லை. ஸோ நல்ல ஒரு விஷயமா தோணுச்சு, அதுக்காக தான் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக்ஸ் வருதோ ஸோ அந்த கண்டென்ட் எடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.